கோவிட் 19 வைரஸ் தொற்றுக்குள்ளான இரண்டாவது நபர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். இலங்கையில் கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக இரண்டாவது மரணம் இன்று சம்பவித்துள்ளது. இன்று நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 64 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தற்போது தெரிவித்துள்ளது. இதுவரை இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக 122 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் இரு மரணம் சம்பவித்துள்ளது. இதுவரை 106 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர்.